கமலஹாசன் இந்தியா விட்டு தமிழ்நாடு விட்டு போயிட்டுப்பா, எங்க போற உன்னுடைய பிளான் என்ன? எதிர்காலத்தில் நீ இங்கிலீஷ்ல ஹாலிவுட்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க, அதுக்கு இது ஒரு ரூட் போடுறடி. இது உன்னை பத்தி தெரியுமா எங்களுக்கு? ஆனா நீ நல்லவன் தான், நீ நல்லவன், நல்ல தொழில்நுட்ப கலைஞர், அதுக்கு நான் தலைவனாக காலில் வேணாலும் விழுகிற, நம்ம கொள்கையை விட்டு காலில் விழுகிற நல்ல டெக்னீஷியன், அதெல்லாம் நான் சினிமாவுக்கான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு எல்லாம் கரெக்டு. ஆனா அப்பப்போ எங்களை வந்து காயடிக்கிறியா அதிக, அதுதான் எங்களுடைய பிரச்சனை. நீ ஹாலிவுட்ல இருந்து டெக்னிக்கலே கொண்டு வா, பயன்படுத்தி படம் எடுப்போம். ஆனா ஹாலிவுட் அரசியல் எங்க மேல திரிக்காது, அதுக்கு நாங்க விட மாட்டோம், அதுக்கு நாங்க விடவே மாட்டோமான. அது என்னன்னா சரி, நாங்கள் போராடி ஆகும். இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து போராடுறோம்னா இஸ்லாமியர்களை பற்றி நாம கொஞ்சம் கனிவோடு யோசிக்கணும். நான் என்ன இஸ்லாமியன்னு சொல்லிடுறது கூட வருத்தப்படுறதில்லை. அவர் கேளுங்க, நான் மணிவண்ணன் சாஹிப்னே சொல்லிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு அமெரிக்கா வந்து ஐரோ அரபு நாடுகளை தாக்கி, ஆப்கானிஸ்தான் தாக்கி, மாபெரும் அது வந்து கமல் இன்னொரு புழுகியிருக்கா பாருங்க, அந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டாங்க ஆப்கானிஸ்தானத்தில். ஆனால் அவன் சொல்றான், அமெரிக்க ராணுவம் வந்து குழந்தைகளையும் தாய்மார்களையும் எல்லாம் கையே வைக்காதுங்கிறான். இது எவ்வளோ ஒரு அண்ட புழுகு. ஏன் இப்படி அமெரிக்காவுக்கு ஜாலர போற? அதனால எப்பவுமே இந்தியனும் கிடையாது, தமிழன் கிடையாது, தேவைப்பட்டா பெரியாரை பத்தி பேசுவான். நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆனா அவரும் நன்னா ஐயங்கார். அவர் படத்துல வந்து நீ வேணும் விஷ்ணு என்ன படத்துக்கு பாருங்க, விஷ்ணு எப்ப சிவரூபம்னு வைக்க மாட்டான், யோசிச்சு பாருங்கோ. தசாவதாரம் தான் படம் எடுப்பான், மற்ற அவதாரங்கள் கடவுளை எடுக்கவே இல்லையா நம்ம நாட்டில், எடுக்க மாட்டேன். ஏன்னா இவன் ஐயங்கார், அவன் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போறான்னா அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம்னு இருக்கும், ராமர் துணைன்னு இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப வில்லங்கமான விஷ இன்ஜெக்ஷன்ஸ், நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதை பற்றி கவலை இல்லை. இல்லை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரியான அட்டுழியங்கள் பண்ணிட்டு அந்த கமலஹாசன், நான் வந்து சொத்தெல்லாம் போயிடுச்சு, நான் ஊரை விட்டு போகிறேன், அதை போகிறேன், இதை போகிறேன். இஸ்லாமியர்கள்னா இஸ்லாமியர்களுக்கு பத்தி எழுதுறதுக்கு கதையே இல்லையாடா. ஏடா இஸ்லாமியர்களுக்கு கதை எழுதுற அளவுக்கு வாழ்க்கையே இல்லையாடா. இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்காங்க, அவங்க மனக்குமரலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது உண்மை. இஸ்லாமிய நாடுகள்ல வேற, ஆனா இந்து நாடுன்னு சொல்லிக்கிறானுங்களே, இங்க சிறுபான்மையினரா இருக்காங்களே, இங்க வந்து ஒரு குழந்தை பள்ளி இஸ்லாமிய குழந்தை பள்ளிக்கூடத்தில் போறதுக்கு அதுக்கு எவ்வளவு மன வலிகளை சந்திக்குதுங்கிறத நீ உணரணும். அதே மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண், இஸ்லாமிய பெண், அந்த கல்லூரிக்கு போகும்போது அவளுக்கு ஏற்படுற மனச்சிக்கல்கள், மன உளைச்சல்கள் எவ்வளவுங்கிறதையும் நம்ம பரிவோடு யோசிக்கணும். அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யும்போது சிறு பணிகளில் இருக்கிறவங்க எவ்வளவு துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, வலிக்கு ஆளாகிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏ இதை ஒரு படமாட, ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது, இஸ்லாமிய பொண்ணுங்கிறதுக்காக அவ எப்படி புறக்கணிக்க போறா, எழுத எடு பார்க்கலாம். எடுக்க முடியாதுல்ல, ஏது எடுக்க முடியாதா கதை? உங்க பேனா அதெல்லாம் எழுதாரா? இவன் எப்பவுமே ராஜா விஸ்வாசி கமலஹாசன், அதனால அவன் வீட்டை வைத்தாலும் சரி, பெல்ட் கழட்டி வைத்தாலும் சரி, ஷூ ஏல விட்டாலும் சரி, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இவன் எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஜாலரா போட்டிருப்பான். நல்லா ஞாபகம் இருக்கு, ட்ரேட் சென்டர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினானே, அப்ப யாரை கூப்பிட்டு வந்தான், பிரிட்டிஷ் மகாராணி கூட்டம் தான். எல்லா சினிமாக்காரனும் போனா நான் வரமாட்டேன். ஏன் வாய மனைவன், நான் வந்த அப்படியே ஸ்டேஜில் என்ன நாம நம்ம மூஞ்சி போய் ஸ்டேஜில் காட்ட என்ன கட்டாட்டின்னு என்ன டேய், நாம இந்த ஆங்கிலேயங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு அடிச்சு துரத்துனவங்க அவங்க, அவளை திரும்பவும் மகாராணின்னு கூட்டு வந்து உட்கார வச்சு அவ முன்னாடி போய் நான் பிடிக்கணுமா? இல்லையா அசிங்கமா இல்லையாடா உங்களுக்குன்னு நான் கேட்டேன். இவன் யாரு சினிமாவில் இருக்கிறவனுக்கும் வரலாறு தெரியாது. அப்படியா அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட சூழ்ச்சியான ஒரு கலைஞனுக்காக நாம் யாரும் கண்ணீர் விட தேவையில்லை. நார்னாலே இந்தியா டுடேல சொன்னேன், இப்போ இந்த 2-3 தொலைக்காட்சியிலையும் சொன்னேன். ஆனால் டைம் கருதி கமலஹாசன் பத்தனை சொன்னதை எடிட் பண்ணிடுவாங்க. சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்ககிட்ட கூட சொல்லி